ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பழைய தோசை மாவுலேருந்து பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 15-20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் அதனால் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம 2-3 போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டம்ளர், இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்த கடலைப்பருப்பு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கடலைப்பருப்பு நல்லா வேகும். இப்போது கடலைப்பருப்பு வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து தோசை மாவில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடியில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பணியாரத்துக்கு மாவு எடுக்கும் போது அடியிலேருந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பணியாரமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஸோ இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ சாஃப்டான பணியாரம் தயாராகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனுங்க. இதை நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லை பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கிரேட் தம்ஸ் அப் கொடுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.